ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கலந்ததும் ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போடுங்க. அரைச்சி வச்சுக்கிற மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் அரைச்ச அரிசி மாவை போடுங்க. முடக்கத்தான் கீரையை கட் பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. முடக்கத்தான் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல கீரை. இந்த மாதிரி வாழை இலையில தட்டிக்கோங்க. தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தட்டி வச்ச அறையை அதில் போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைங்க. சுவையான முடக்கத்தை நடை ரெடி. வாய் தொல்லை முடக்கத்தான் கீரை சாப்பிட்டு வந்தால் நீங்கும். வாங்க.